வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோரில் விஎவில ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அதில் தனி வெட்டியில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி ஷார்ட்கட்டில் இது இதுவரைக்கும் இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க நான் எந்த ஸ்டெப்ஸுமே போட போகிறதில்ல மனசுலேயே போட்டு காமிக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் குரூப் ஃபோர் அஞ்சு எக்ஸாம் நடந்திருக்குது விஏஓ மூணு எக்ஸாம் நடந்திருக்கு ஆக மொத்தம் எட்டு எக்ஸாம் நடந்திருக்கு எட்டு எக்ஸாமில் ஒன்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க கட கடனும் பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பேன் இந்த ஒம்பது கொஷனும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக புரியும் சரிங்களா வாங்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துலாம் ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் பன்னெண்டாயிரத்துக்கு பத்து சதவிகித ஆண்டு வட்டி வீதம் எனில் இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டுவட்டிக்கும் தனிவெட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரு ஃபோரில் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பாருங்க என்ன கேட்டிருக்காங்க நல்ல கவுனிங்களேன் தனிவெட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்படி கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டாவே எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் இதுல ஸ்டெப்ஸ் சொல்லிடுறேன் இதுல என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க எத்தனை ஆண்டுகள் கேட்டிருக்கான்னு பாருங்க முதல்ல பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஓகே அது மைண்டில் வச்சுங்க ஓகே அதுக்கப்புறம் இரண்டு ஆண்டுகள் டைம்ஸ் செய்யணும்

புரியுதா ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் பன்னெண்டாயிரத்தா கூட பத்த பெருகிறேன் ஏன்னா பத்து பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்படி பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடணும் அப்போ ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு அது தாங்க மொதல் வருஷம் சரிங்களா ரெண்டு வருஷம் கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா அங்கே பாருங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இல்லை வித்தியாசம்னு கேட்குறாங்க அப்போ ரெண்டாவது ஆண்டும் பத்து பர்சன்டேஜ் வந்து இருக்கும் வட்டி சரிங்களா ஏன்னா அவங்க கொடுத்துருக்குது பத்து பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்போ இது நான் என்ன பண்ணிக்கலாம் ரெண்டாவது வருஷம் வந்து பார்த்தேன் இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க மொதல் வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்துச்சு அதை நான் என்ன பண்ணிக்கிட்டேன் பத்து பர்சன்டேஜாக கூட பெருகிறேன் சரிங்களா பெருகினா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணேன் கேன்சல் பண்ணிட்டோம்னே எனக்கு ஆயிரத்தி இரநூறுபான்னு கிடையுது சரிங்களா இப்போ இது ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் ஏன்னா அவங்க ரெண்டு வருஷத்துக்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டாவது வருஷம் ஆயிரத்தி இரநூறுபா இருக்குது வட்டி இதை நான் என்ன பண்ண போகிறேன் பத்தால் பெருக்கப் போகிறேன் ஏன் பத்தால பெருக்கணும்னா இங்கே பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க புரியுதா தெளிவாகுதா ஓகே பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி இருக்குது எவ்வளோ இருக்கும் நூற்றி இருபது ரூபா முடிஞ்சிச்சுங்க ஆன்சர் அவ்வளோதான் இதை பாருங்க ஆன்சர் ஹடாடாடா என்னங்க சொல்கிறீங்க இவ்வளோதான் ஸ்டெப்ஸே இவ்வளோதான் தனி வெடிக்கும் கூட்டு வட்டிக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டாவே ரெண்டு வருஷம் கேட்டாவே இவ்வளோ தான் புரியுதுங்களா புரியுது புரியுதுப்பா பா கணக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அடுத்த கணக்கு ரூபாய் எட்டாயிரத்திற்கு பத்து ஆண்டுகள் வட்டி வீதம் எனில் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு விஏவில் கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் இது இன்னும் எவ்வளோ ஈஸியாக சொல்லியிருக்காங்க போன அது ரொம்ப நேரம் சொல்லி கொடுத்தேன் இப்போ பாருங்களேன் ரொம்ப ஈஸியாக இப்போ பாருங்க அசல் எவ்வளோ எட்டாயிரம் அப்படியே எழுதிக்கிறேன் சரிங்களா ஓகே இன்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க அதில் எத்தனை ஆண்டுகள் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டு ஆண்டுகள் கேட்டிருக்கேன் ரெண்டு ஆண்டுன்னா ரெண்டு முறை செய்யணும் மூணு ஆண்டுன்னா வேறு ஒரு மெத்தேட் இருக்குது ரெண்டு ஆண்டு மூணு ஆண்டு தான் எங்கள் கொஸ்டின்லையே இருக்குது புக் புக்குலேயே அவ்வளோதான் இருக்குது ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கலாம் சரி அதுக்கப்புறம் என்ன பர்சன்டேஜ் சொல்கிறாங்க பத்து பர்சன்டேஜ் போன கணக்கும் பத்து பர்சன்டேஜ் இந்த கணக்கும் பத்து பர்சன்டேஜா ஓகே அப்போ அந்த பத்தாக பெருக்கிறேன் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் அப்படின்னு போதே இந்த பக்கம் ஒரு ஜீரோ இந்த பக்கம் ஒரு ஜீரோ எங்கே வேணாலும் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கணுங்க சரிங்களா அதிகம் கொடுத்துடணும் அது மட்டும் நான் போக வச்சுங்க எந்த பக்கம் வேணாலும் கேன்சல் பண்ணலாம் தப்பு கிடையாது அப்போ ஒன்றாவது எட்நூறு பெருக்குனா நமக்கு என்னென்னு கிடைக்கும் எட்நூறு அப்படின்னு கிடைக்கும் இது முத வருஷம் கரெக்டாக புரியுதா ஸோ ஒரு வேலை ஒரு வருஷத்துக்குன்னு கேட்டாங்கன்னா எட்நூறு முடிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு வருஷம் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம செகண்ட் டைம் போடலாம் செகண்ட் டைம்னா அதாவோட பத்து பெருக்க போகிறேன் சரிங்களா ஸோ கொஷினில் பத்து கொடுத்துருக்காங்க அதை விட பிரிக்குறேன் அப்படி பெருக்கணும் என்ன பண்ணோம் ஆ லஞ்சம் ரெண்டு ஜீரோ கொடுத்துடணும் சரிங்களா ஓகே அப்போது ஒன்றாவது எண்பது பெருக்குனா எண்பது தான் மூடிஞ்சிடுச்சிங்க ஆன்சர் எண்பது செக் இதோ பாருங்க பர்ஃபெக்டாக வருது அடுத்த செகண்டே ஆன்ஸ்வர் தான் தெளிவாக புரியுதா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல குரூப் ஃபோரில் இப்படிலாம் கேட்குறாங்கன்னு பார்த்துங்க இன்னொரு விஷயம் சிம்பிளிஃபிகேஷன் இன்னும் முடியல உடனே வந்து சார் சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ் ஏன் சார் விட்டிங்கலாம் சொல்லாதீங்க அது அடுத்த கிளாஸ் வரும் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தனி வீட்டில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கூடவே அடிஷ்னலாக இந்த ஒரு அனலைசிங் வீடியோவும் போட்டேன் புரியுதுங்களா ஓகே அடுத்தது மூணாவது சம் போயிடுவோம் மூணாவது சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ரூபாய் நாலாயிரத்திற்கு இரண்டு ஆண்டுகளில் പത്ത് സതീത വട്ടി വീതത്തിൽ കിടക്കും கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க ரெண்டாயிரத்தி பதிமூணு விஏவில் என்னங்க வச்ச வச்சமாக கேட்குறாங்க மூணாவது கொஷின்ங்க ஆமா இல்லையா சரி அப்படியே பாருங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட் என்ன கொஷின் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்னு கேட்குறாங்க ஓகே செகண்ட் என்னது எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ டூ டைம்ஸ் செய்யணும் ஓகே அதுக்கடுத்தது எத்தனோ பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க சரியா முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க அப்போ நான் முதல்ல அசல் எழுதிக்கலாம் நாலாயிரம் இதை என்ன பண்ணலாம் பர்சன்டேஜை பெருக்கலாம் பெருக்குனா என்ன பண்ணுவோம் ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணும் பர்சன்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்க பத்து பர்சன்டேஜ் கரெக்டாக அதை பத்த நான் பெருக்கிறேன் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் எங்கேயோ ஒன்றுங்க சரியா அது மட்டும் நான் போச்சுங்க அப்போது ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு நானூறுபா அப்படின்னு கிடைக்கும் கரெக்டாக நானூறு இப்போது இது ரெண்டாவது வருஷம் ஒருவேளை ஒரு ஒன்று கேட்டுந்தான்ண்ணா தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசம் ஒரு வருஷம் கேட்டால் நானூறுபான்னு போட்டுருங்க பட் அவங்க ரெண்டு வருஷம் கேட்கல அப்படியே நான் ரெண்டாவது வருஷம் என்ன பண்ணுறேன் பத்தால் பெய்க்கிறேன் புரியுதா புரியுது அப்போ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோக்கு கேன்சல் அப்போ ரெண்டாவது வருஷம் என்ன பண்ண போகிறோம் ரெண்டு ஜீ அதாவது பத்தா நானூறு பத்தா கூட பெருகிற பர்சன்டேஜாக கூட அப்படி பெருக்கணுன்னா ரெண்டு ஜீரோவை என்ன பண்ணோம் கடனாக கொடுக்கணும் அதாவது சாரி கடனா ஐயோ தப்பு தப்பு என்னது என்ன சொன்னேங்க ஐயோ மாந்து போச்சா லஞ்சம் லஞ்சம் கொடுக்கணும் ஓகேங்களா அப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆச்ச மறுகணமே என்னவாக இருக்குன்னா ரூபா இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஆன்சர் ரூபா இருக்குதா பாருங்கன்னா இருக்குது பர்ஃபெக்ட்டு மூணு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டுருக்கோம் குரூப் ஃபோரில் தண்ணி வெட்டியில் எவ்வளோ சிம்பிளாக கேட்குறாங்க அப்படின்றது தெளிவாக புரியுது அதுக்கடுத்து கணக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க பார்த்துங்க இந்த கொஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த டைப் வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம் இப்போ பார்க்க வேண்டிய சம்ஸ் என்ன அப்படின்றத கொஷின் படிச்சு முன்னே சொல்லிடுறேன் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு எட்டு சதவிகித வட்டி விகிதத்தில் விகிதத்தில் மூன்று மடங்காக ஆவதற்கு பிடிக்கும் காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐ மீன் இது வந்து மடங்கை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதாக கீவேட் சர்ச் கரெக்ட் ட் வீடு எடுக்கணும் இது மடங்க பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இப்போ இந்த சம்ஸ்லாம் வந்து தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு வித்தியாசம் கேட்டிருக்காங்க தனி கூட்டு வட்டிக்கு வித்தியாசம் பார்த்தாச்சு இப்போ மடங்க பேஸ் பண்ணி பார்க்க போறோம் பேஸ் பண்ணி பார்க்கக்கூடிய சம்ஸை எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மடங்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு புரியறதுக்காக நம்ம எப்பவுமே புரி புரியு ஏதாவது ஒரு ஃபார்மேட் கொண்டு வரணும்னா நம்ம எக்ஸு எண் அது மாதிரிலாம் வைப்போம் கரெக்டாக ஸோ இதில் வந்து மூணு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க சார் இப்போ மடங்கை டிபெண்ட் பண்ணி தான் கொஷின்ஸ் வருது அப்படின்னு வச்சிங்களேன் அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இந்த எக்ஸுன்றது எதை குறிக்குது மடங்கை குறிக்குது தெளிவாக புரியுதா ஆ அப்போ என்ன பண்ணிக்கணும் இதில் ஒன்றை கழிச்சிக்கணும் எப்போவுமே கான்ஸ்டன்ட் இப்போ நான் போடுற மெத்தட் கான்ஸ்டன்ட் இதை மனசுலேயே போடலாம் நல்லா கவனிச்சுக்குங்க கொடுக்கப்பட்டுள்ள மடங்கில் ஒன்றை கழிச்சிக்கிட்டு நூறாளை பிரிக்குங்க அவ்வளோதான் புரியுதா ஸோ என்ன சொல்கிறேன் கொடுக்குற மடங்கில் ஒன்றை கழிச்சிக்கிட்டு நூறால் பெருக்குங்க அப்புறம் இன்னொரு மதிப்பு கொஷின்லையே கொடுத்துருப்பாங்க அது பர்சன்டேஜோ இருக்கும் இல்லை ஆண்டோ இருக்கும் அது இதில் பர்சன்டேஜ் இருக்குது எட்டு அந்த எட்டை அப்படியே வகுத்துங்க முடிஞ்சிடுச்சு இவ்வளோதாங்க ஆன்சர் தெளிவாக புரியுதா ஸோ ரொம்ப ஈஸி மனசுலே போடலாம் என்ன சொல்கிறேன் மடங்கில் ஒன்றை கழித்து நூறால் பெருக்கிட்டு இன்னொரு வேல்யூ என்ன கொடுத்துருக்கானோ அதை வகுத்துக்குங்க அப்போ மூணு மடங்குன்னு சொல்கிறாங்க அப்போ எக்ஸோட வேல்யூ மூணுன்னு வச்சா மூணில் ஒன்று போனால் ரெண்டு ரெண்டாவோட நூறு பேருங்கன்னா இரநூறு அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க எட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அந்த எட்டை அடிச்சுக்குங்க மூடஞ்சி அடிச்சு சாமி அப்போ இதில் பாதி நாலு இதில் பாதி நூறு ஓகே அப்புறம் இதில் பாதி ரெண்டு இதில் பாதி ஐம்பது சூப்பர்

இரண்டு ஆண்டுகளில் ஒன்பது பை நாலு மடங்காகும் ஓகே எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க பின்னத்துல கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இப்ப முதல்ல கொஸ்டின் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா கொஸ்டின் பாத்தீங்களா மடங்க பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்ப இந்த சம் கூட பாருங்க கூட மடங்குன்னு இருக்குது தனி வெட்டிக்கு கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருந்தாங்க புரியுதுங்களா அப்ப கேட்கக்கூடியது மடங்கை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த செம்மை ரெண்டாயிரத்தி பதினாறு குரு ஃபோர் சம் சரி இது எப்படி சார் போடலாம் டக்குன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டா நான் சொல்லிட்டு மடங்குல ஒன்னு கழிச்சு நூறு பெருக்கி இன்னொரு வேல்யூ அதை ஆண்டோ பர்சன்டேஜோ கொடுத்துருப்பாங்க அதை வகுத்துங்கன்னு சொல்லிட்டேன் சரி இப்போ வாங்க இங்க இதுக்கு முன்னாடி ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு நாலு மடங்குன்னு கொடுப்பாங்கன்னு வச்சிக்கங்க ஓகே ஆனா இங்க என்ன இருக்குது ஒம்பது பை நாலு அப்படின்னு பின்னத்துல கொடுத்துருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேங்க பாருங்க மடங்குகளை ஒன்ன கழிச்சு அதை நூறால பெருக்கி அப்படியே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கங்க ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா ரெண்டு வருஷம்னு அந்த ரெண்டை வகுத்துக்கணும் இதான் கான்செப்ட் சரியா ஓகே இப்போ பாருங்க நம்ம ஒன்று ஒன்றா செய்வோம் ஏன்னா இது வந்து பின்னத்தில் இருக்குது அப்போ ஒன்பது பை நாலுன்னு கொடுத்துருக்கானா இதில் ஒன்று கழிச்சுக்கணும் கரெக்டாக இதை ஒன்று கழித்து நூறாவில் பெருகணும் முதல்ல நான் ஒன்று கழிச்சிடுறேன் சரியா இப்படி கழிச்சுங்கன்னா இது என்ன பண்ணோன்னாங்க பாருங்கள் நல்லா கவனிங்க இது ஒரு கலப் பின்னம் ஓகேங்களா இந்த கலப்பு பின்னத்தில் இருந்தால் இந்த நாளை இந்த ஒன்றா கூட பெருக்கணும் அப்போ ஒரு நாள் நாலுன்னு வரும் இங்கே மைனஸ் இருக்கா ஒரு வேளை எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ்ஸுன்னு இருக்கும் இல்லை ப்ளஸ் இருந்தால் கூட்டிப்போம் பட் மைனஸ் இருக்கத்தால் இதாக கூட இதை கழிச்சுக்கணும் தட் மீன் ஒன்பதாக கூட நாலு கழிச்சிக்கணும் ஒன்பதாக கூட நாலு கழிச்சா அஞ்சு பை நாலுன்னு வரும் கரெக்டாக இதை பாருங்கள் அஞ்சு பை நாலுன்னு வரும் புரியுதுங்களா நான் போடுறது புரியுதா தெளிவாயிடுச்சா ஓகே இப்போ என்ன பண்ணோன்னா நூறாளை பெருகணும் ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் மடங்கு ஒன்றால் மட்டும் கழிச்சேன் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணுன்னு சொன்னான்னா ஒன்று கழிச்சா ரெண்டுனா ஒன்றுன்னு போட்டுருவோம் மூணுனா ரெண்டுன்னு போட்டுருவோம் பட் இது வந்து பின்னத்தில் இருக்குது அதனால் உங்களுக்கு கழிச்சு சொன்னேன் சரிங்களா இது மனசிலே போட்டுடலாம் இல்லையா புரியுதா ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் நூறு ஆள் பிரிக்கிறேன் சரிங்களா இது முதல் இந்த வேலையை முடிச்சுட்டு வருவோம் அப்போ நான் நூறாலை பெருக்கினா இதை அடிக்கி முடிஞ்சால் அடிச்சிக்கலாம் இதில் பாதி நாலில் பாதி ரெண்டு நூறில் பாதி ஐம்பது மறுபடியும் இதில் பாதி ஒன்று இதில் பாதி டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும் சரிங்களா அப்போ நல்லா கவுனிங்க அஞ்சு இன்ட்டு இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஓல்டு டிவைட் பை இப்போ தான் என்ன பண்ணோம் இந்த ஃபார்முலா இங்கே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா எக்ஸு மைனஸ் ஒன்று சரிங்களா இன்ட்டு நூறு இதை செஞ்சுட்டோம் டிவைட் பை என்ன வேலையை கொடுத்துருக்கணும் ஆண்டு கொடுத்தா ஆண்டு போட்டுங்க பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் போட்டுங்க இங்கே ரெண்டுன்னு கொடுத்து இதை போடணும் சரிங்களா அப்போ நம்ம இந்த வேலையும் முதல்ல முடிச்சோம் அடுத்தது நூறு ஆள் பெருகணும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க ரொம்ப ஈஸி சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது வகுத்துடணும் சரிங்களா அப்போ ரெண்டாவது

பரவாயில்லப்பா இது எப்படி போகிறதுன்னு யோசிச்சு தேன் பட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஓகே ஓகே அடுத்தது போகலாமா ஆடுதது ஆறாவது சிசம் முக்கியமாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பிரஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க போடுக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் சரி வாங்க வாங்க ஆடுது ஆறாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு விஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரூபாய் நானூ நாலாயிரம் ஆனது நான்கு ஆண்டுகளில் ரூபாய் ஐயாயிரம் ஆகிறது சரி எனில் கணக்கிடப்பட்ட தனி வெட்டி விகிதம் யாது விகிதம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் வச்சுக்கிறீங்க நாலு வருஷத்தில் ஒரு பேங்க்ல போய் போட்டே நாலு வருஷம் போட்டு அந்த பேங்க்கு போனால் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆத்தி அவ்வளோ துட்டா என்னடா இது நாலு வருஷத்தில் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்ற ஆச்சரியத்தோடு நீங்கள் வெளியே கணக்கு பண்ணினே வரீங்க அப்போது அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாலாயிரம் ரூபாய் போட்டோம் இப்போ நம்ம கையில் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குது எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடரடா நம்ம மேனேஜர்கிட்டே கேட்டுருவோம் மேனேஜர் நான் நாலாயிரம் ரூபாய் பல்க்கு அமௌண்ட்டு போட்டேன் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் நாலு வருஷம் போது கொடுக்குறீங்க அப்போ எத்தனை பர்சன்டேஜ் போட்டிருப்பீங்க அப்படின்னு நான் போய் கேட்டால் அந்த மேனேஜர் எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாருன்னு பார்க்கலாம் வாங்க கொடுப்பாரு கொடுப்பாரு அதாவது நாலாயிரத்தில் நீங்கள் போட்டது நாலாயிரம் வந்தது ஐயாயிரம் அப்போ வட்டி எவ்வளோ ஆயிரம் ரூபாய் அப்போது வட்டி நமக்கு நாலு வருஷத்தில் ஆயிரம் ரூபாய் வந்திருக்குது சரி தாங்க மெயின் பிக்சருக்கு வந்துருக்கோம் வட்டியில் இப்போ தான் வட்டி எப்படி போடலான்னா அசல் எவ்வளோ நல்லா தெரியுது நாலாயிரம் சரிங்களா அந்த நாலாயிரத்தை எழுதிக்கிறேன் சரிங்களா அத நாலாயிரம் அதுக்கப்புறம் இன்ட்டு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜை பெருக்கிக்கலாம் கூடவே எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களோ அதையும் பெருக்குங்க மொத்தமாக அசலா அசலாக கூட பர்சன்டேஜும் பெருக்குங்க ஆண்டையும் பெருக்குங்க வட்டியை பொறுத்த வரைக்கும் இதான் மெத்தேடு அப்போ முதல்ல நான் நாலு வருஷம் இருக்குது அதை பெருக்கிட்டேன் இன்னொன்று என்ன வேணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வேணும் பர்சன்டேஜை நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் அதான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க இப்போ இதை சுருக்குனால் எனக்கு ஆயிரம் ரூபா வரணும் சார் அவ்வளோதாங்க மெத்தேடு புரியுதா சொல்கிறது புரியுதா இது பாருங்க அதாவது நீங்கள் நாலாயிரரூபா போடுறீங்க நாலு வருஷத்துக்கு அப்புறம் ரூபாய் கிடைக்குது அப்போ அதுக்கு வட்டி எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஆயிரம் ரூபாய் வந்துருக்குது கரெக்டாக அப்போ அந்த ரூபாய்க்கு எத்தனை பர்சன்டேஜ் போட்டிருக்காங்கன்னு தான் கேள்வி அந்த ஆயிரரூபா வர புரியுதா எஸ் அப்போ இது தனி வட்டி சம்மு அப்போ அசல் வந்து நாலாயிரமா அதை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு நாலு வருஷம் அதை அப்படியே கூட பிரிக்கிறேன் எவ்வளோ பர்சன்டேஜு அதை ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அதையும் வச்சுக்கிட்டேன் தெளிவாக புரியுதுங்களா ஓகே நல்லா கவுனிங்க இதே ஆப்ஷன் பார்த்து சொல்லிடலாம் ஆப்ஷன் உமிட் மெத்தேடில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அங்கே பாருங்களேன் நல்லா கவுனிங்க கேர்ஃபுல்லாக இதில் பெரிய வேல்யூ என்னவோ அதை விட்டுருங்க சின்ன வேல் என்ன இருக்கோ அதை விட்டுருங்க ஓகேங்களா ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுற மெத்தேட் இப்படி தான் அப்போ இதில் பெரிய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் சே ஆறு ரெண்டு பை நாலு பெருசாக இருக்கும் ஓகேங்களா சின்ன வேல்யூ அஞ்சரை பர்சன்டேஜ் சின்னதாக இருக்கும் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க சரியா புரியுதா ஓகே ஒன்று ஆறு பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் இல்லைனா ஆறு ஒன்று பை நாலு பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஆறு ஒன்று பை நாலு எடுத்துக்கிறேன் சரிங்களா நல்லா கவனிங்க இது இப்படியே இருக்கட்டும் நான் கீழே வரேன் ஆறு ஒன்று பை நாலு எடுத்துக்கிறேன் இது என்னவா இருக்குது கலப்பினமாக இருக்குது சட்டப்படி என்ன சொல்லுது மேக்ஸில் கலப்பினத்தில் எந்த எந்தவித கணக்கும் போட முடியாது அது தெய்வக்குற்றமாகிடும்னு சொல்லியுது அப்போ நான் என்ன பண்ணிக்கணும் கலப்பினத்தை பின்னமாக மாற்றணும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த ஆறாக கூட நாலு பேர் சரிங்களா ஸோ ஆறு நாலு என்ன சார் போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஆறு நாள் இருபத்தி நாலு அப்படின்னு வரும் இந்த இருபத்தி நாலுங்க வருதான் ஐதாக கூட இதை கூட்டிங்க இருபத்தி நாலாவோட ஒன்று கூட்டினா ஏன்னா இங்கே எதுவுமே இல்லைனா கூட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இருபத்தி நாலாடு ஒன்று கூட்டினா இருபத்தி அஞ்சு வகுத்தல் நாலு அப்படின்னு வரும் சரிங்களா புரியுதா அப்போ நான் இதை மட்டும் எழுதிட்டேன் இருபத்தஞ்சு வகுத்தல் நாலுன்னு தள்ளிவாக கவனிங்க ரொம்ப ஈஸி அப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே எக்ஸுன்னு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த எக்ஸுன்னு இருக்கிற இத்தலை நான் என்ன பண்ண போகிறேன் இருபத்தி அஞ்சு வகுத்தல் நாலு அப்படின்னு எழுதிக்க போகிறேன் புரியுதுங்களா நான் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டேன் ஆப்ஷன் ஏ ஆறு ஒன்று பை நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதை நான் என்னவா மாற்றுறேன் அப்படின்னு கேட்டால் கலப்பினத்தில் இருக்கிறது பின்னமாக மாற்றா இருபத்தஞ்சி வகுத்தல் நாலு நல்லா கவனிங்க நான் முத இருந்து சொல்லிட்டு வரேன் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம் அப்படி பெருகணும்னா ரெண்டு ஜீரோவை லஞ்சமாக கொடுக்கணும் அப்போ இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டேன் ஓகேவா புரியுதா அப்போ மீதிய நீங்களே பெருகுங்க ஆன்சர் வந்துடும் இப்போ இந்த நாளுக்கும் இந்த நாளுக்கும் கேன்சர் புரியுதுங்களா நமக்கு இருக்கிறது நாற்பதும் ஒரு இருபத்தி அஞ்சு இருக்குதுங்க அடாடா இதுக்கு மேலே என்னங்க வேணும் நாலு இருபத்தி நூறு நூறா கூட ஒரு ஜீரோவை சேர்த்தா ஆயிரம் பர்ஃபெக்டா வந்துருச்சு ஆன்சர் அவ்வளோதான் தெளிவாக இருக்குது பாருங்க சிம்பிள் எந்த ஃபார்முலாவுக்கும் இங்கே வேலையே கிடையாது ஃபார்முலாவுக்கு யாருன்னா இங்கே வாந்தீங்க நான் அப்படியே ஆயிடுவேன் சரிங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஸோ சிம்பிளாக போட்டுட்டு புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கணக்காக எடுத்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கு தான் போகிறோம் அதனால தான் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைபிள் பண்ணீங்க இந்த மாதிரி ஷார்ட்கிட்டலாம் சொல்லித் தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் சரியா சரி ஆ அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஏழாவது கணக்கு பார்க்க போகிறோம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது குகு கேட்கப்பட்ட ஒரிஜினல் கேள்வி ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு சதவிகித வட்டி விகிதத்தில் ஒரு வருடம் ஆறு மாதத்திற்கான தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதில் மாதங்கள் பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா ஆறு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது ரொம்ப ஈஸி சரிங்களா மூணு மாதம் சொன்னாலும் ஈஸி தான் ஒன்பது மாதம் சொன்னாலும் ஈஸி தான் ஃபார்முலாவே தேவையில்லை இப்போ நான் ஆறு மாதத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வருடம் ஆறு மாதம் நான் ஒரு வருஷத்தை முதல்ல கண்டுபிடிச்சிட்றேன் சரிங்களா அப்போ ஒரு வருஷத்தை கண்டுபிடிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் சொன்னேன் இப்போ தனி வட்டியை கண்டுபிடிங்கன்னா அசல் எவ்வளோ ஏழாயிரத்தி ஐநூறு அது அப்படியே எழுதிங்க ஏழாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா அதுக்கு அடுத்தபடி என்ன எழுதிக்கலாம் எத்தனை பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் அதையும் அதே மாதிரி ஆண்டுகள் கொடுத்துருந்தா அதையும் பிரிக்குங்க இப்போ எனக்கு நான் ஒரு வருஷம் கண்டுபிடிக்கிறேன் நல்லா தெளிவாக புரியுதா ஒரு வருடம் ஆறு மாதம் கேட்டிருக்காங்க நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்தை மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன் சரிங்களா சிம்பிளாக சொல்கிற பாருங்க அப்படின்னு போது நான் என்ன சொ மொதல் கணக்கே சொல்லிட்டேன் அசலா கூட வட்டி சாரி அசலா கூட பர்சன்டேஜை பெருக்கலாம் அப்படி பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் அப்போ இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது கேன்சல் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ பாருங்க ரொம்ப ஈஸி இந்த ஒன்றாவோட எதை பெருகினாலும் ஒன்று அதுதான் விட்டுருங்க அதை ஒன்று அடுத்தது எழுபத்தஞ்சு எட்டால் பெருக்க போனேன் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு நூற்றி ஐம்பது ரெண்டு வாட்டி போட்டால் அப்போது எட்டு வாட்டின்னும் போது எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு கேட்டால் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் நல்லா சாரி கொஞ்சம் போற ஏறிச்சு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ வேணாவது நூற்றி ஐம்பது ஏ ரெண்டு வாட்டி போட்டால் நூற்றி ஐம்பது அப்போ எட்டு முறை போட்டிங்கன்னா உனக்கு ஆறுநூறு அப்படின்னு வரும் சரிங்களா அப்போது ஒரு வருஷத்துக்கு ஆறுநூறுபா நல்லா கவுனிங்க ஒரு வருஷத்துக்கு அறுநூறுபா வட்டி வருது இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஒரு வருடம் ஆறு மாதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு அறுநூறுபான்னா ஆறு மாதம் அடுத்த ஆறு மாதம் எவ்வளோ இருக்கும் ஆறுநூறில் பாதி முந்நூறுபா தான் இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு மொதல் வருஷம் ஆறுநூறுரூபா அடுத்த ஆறு மாதம் முந்நூறு

தனி வட்டியாக கிடைத்தால் இது தனி வட்டின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தனி தனிவட்டியாக கிடைத்தால் அதே தொகைக்கு அதே வட்டி விகிதத்தில் இரண்டு வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க இல்லை யாது அப்படின்னு பதினாலு கூட்டு வட்டியில் அதிக கொஷின்ஸ் கிடையாது இது வரைக்கும் கூட்டு வட்டியில ஓகே பட் ரொம்ப ஈஸி இப்போ என்ன ஏதோ ஒரு அசல் இருக்குது அந்த அசலுக்கு வந்து மூணு வருஷத்துக்கு நாலு போட்டா வட்டி மட்டும்

ஆக மொத்தம் நான் இப்போ வந்து அசலை கண்டுபிடிக்கணும் அசலை கண்டுபிடிச்சி கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் பெரிய கணக்காக இருக்குமோ இருக்கும் என்னத்தை பண்ணுறத குரு ஃபோராச்சே அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ அங்கே பாருங்களேன் ஒன்றும் இல்லை மூணு நாலையும் பெருங்க மூணு வருடம் நான்கு பர்சன்டேஜ் முன்னாங்கு பன்னிரெண்டு பர்சன்டேஜ் பன்னிரெண்டு பர்சன்டேஜின்றது எவ்வளோ அதான் வட்டி ஆயிரத்தி இரநூறு அவ்வளோதான் போச்சு சிம்பிளே இப்போ அசலன்றது என்னது நூறு சதவிகிதம் அதில் பன்னெண்டு பர்சன்டேஜ் வட்டி வந்துக்குது அதாவது எப்பவுமே தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் வருஷத்தையும் பர்சன்டேஜையும் பெருக்கலாம் நான் இப்போ கூட போன கணக்கு கூட நம்ம பார்த்தோம் பாருங்க இதில் கூட என்ன பண்ணுறோம் இதில் பாருங்கள் இதில் தெரிஞ்சுருக்கோம் இப்போ இதில் இல்லை எந்த ஆ இதில் தான் ஏழாயிரத்தி ஐநூறா ஏழாயிரத்து ஐநூறு அசல் அதா கூட வட்டி வட்டின்ற பர்சன்டேஜையும் பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜாக எத்தனை மா வருஷம் ஒரு வருஷமா அதை அப்படியே பெருக்கணும் கரெக்டுங்களா சாரி வேகமான வந்துட்டேன் ஒரு வருஷத்தை பெருக்கணும் தானே பெருக்க சொன்னேன் பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண சொன்னேன் கரெக்டாக அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டையும் பர்சன்டேஜையும் பெருகிறோம் கரெக்டாக அதே தான் இங்கேயே பண்ண போகிறோம் அப்போ நான் ஆண்டிய பர்சன்டேஜ் இங்கே மூணையும் நாலையும் பெருக்கினா நான் மூணு பன்னெண்டு அப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இப்போ ஆயிரத்தி இரநூறுபா சரியா இப்போ நான் நூறு பர்சன்டேஜாக மாற்றணும் அப்போ தான் அசல் அப்போ நூறு பர்சன்டேஜாக மாற்றினா அடிக்க முடிஞ்சால் அடிச்சிருங்க அப்போ இந்த பக்கம் பன்னெண்டு அடிச்சுக்கலாம் ஒரு பர்சன்டேஜ் ஆகிடும் இந்த பக்கமும் பன்னெண்டு அடித்தா ஒரு நூறுன்னு ஆகிடும் அப்போது ஒரு பர்சன்டேஜின்றது நூறுரூபா அவ்வளோதான் இப்போ நமக்கு நூறு பர்சன்டேஜ் வேணுமா அப்போ இங்கே ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஈக்குவல்ட்டுக்கு இன்னான பக்கம் ரெண்டு ஜீரோ சேர்த்தா இங்கே ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கு வந்து முடிஞ்சிருச்சு அப்போது பத் கூட்டு வட்டி சொல் பத்தாயிரம் அசல் அதை எழுதிக்கிட்டேன் ஆயிரம் பத்தாயிரம் கரெக்டுங்களா எத்தனை எஸ் கரெக்ட் பத்தாயிரம் ஓகே என்ன பண்ணணும் நல்லா கவனிங்க இப்போ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் கூட்டு வட்டிக்கு நான் இதுவரை கிளாஸ் எடுத்தது இல்லை இப்போதைக்கு நான் பண்ணிக்கங்க எப்படி போடுறேன்னு அதுக்கப்புறம் எடுக்கும் போது புரிஞ்சுக்கலாம் இப்போ என்ன சொல்றாங்க ரெண்டு வருஷம் வருஷத்துக்கு அதே பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க அப்போ கூட்டு வதியை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு முறையாக ஒவ்வொரு வருஷமாக கண்டுபிடிக்கணுங்க ரெண்டு வருஷம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ மொதல் வருஷத்துக்கு நான் நாலு பர்சன்டேஜாக கூட பெருக போகிறேன் சரிங்களா அப்படி பெருகுனா நான் மொதல் கணக்குலேருந்தே இதான் சொல்கிறேன் பர்சன்டேஜா கூட அசல பெருக்கலாம் பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் அப்ப இவனுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா நானூறு ரூபாய் அப்படின்னு கிடைக்கும் இது எவ்வளவு மொத வருஷம் சரிங்களா ஓகே இது மொத வருஷம் நல்லா மனசுல வச்சுக்கோங்க இப்போ நான் ரெண்டாவது வருஷம் கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது வருஷம் கண்டுபிடினா இதா கூட மறுபடியும் நான் ரெண்டாவது வருஷம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசம் கண்டுபிடிச்சு பாருங்க ஆதே ஆதே அவ்வளவுதான் அப்ப நான் நாலாவோட பெருக்கணுமா நாலாவோட பெருக்கணும் அச அதாவது நானூறு நாலு பர்சன்டேஜோட பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஓகேவா அப்போ நன்றாங்க பதினாறு முடிஞ்சுச்சு அவ்வளோ அப்படியே வாங்க இது வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள் வித்தியாசம்னு கேட்டால் பதினாறு ரூபாய் முடிஞ்சுடுச்சு ஆனால் இவங்க கூட்டு வட்டி கேட்குறாங்க எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு முதல் நம்பரை அவோட பெருக்குங்க முடிஞ்சு போச்சுங்க ஹேண்ட்ஸ்ருங்க அப்போ நானூறு ஆகூட ரெண்டு ரெண்டு பேருக்குண்ணா எட்நூறு கரெக்டாக அந்த எட்நூறுவா கூட கூடவே இந்த பதினாறை கூட்டிங்க அப்போ எட்நூற்றி பதினாறு ஹேண்ட்ஸ் பாருங்கள் நான் எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தலை மனசுலேயே அதான் ஆன்சர் போட்டிருக்கேன் எட்நூத்தி பதினாறு விடை முஜ்பாஜ் சிம்பிள் புரியுதுங்களா சார் எனக்கு கொஞ்சம் புரியல சார் பட் ஷார்ட் நல்லா இருக்குது கொஞ்சம் புரியலன்னா கண்டிப்பா அதுக்கு தான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் கூட்டு வட்டி நடத்தும் போது பாத்துங்க முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் ஃபார்ம்லாம் வேலை கிடையாது புரியுதுங்களா ஓகே ஓகே அடுத்தது அடுத்தது எடுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரு போர்ல கேட்டிருக்காங்க அமலா அப்படின்றவங்க ரூபாய் ஆறாயிரத்தை ஒரு முதல் முதலீடு செய்கிறார் ஒரு முதலீடு செய்கிறாங்க சரி அதில் முதலாம் ஆண்டு நாலு சதவீத வட்டியும் சரி இரண்டாம் ஆண்டு ஐந்து சதவீத வட்டியும் மூன்றாம் ஆண்டு பத்து சதவீத வட்டியும் கிடைக்கிறது எனில் மூன்றாண்டு முடிவில் அமலா பெறும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதே மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா இதே மாதிரி கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சரிங்களா ஸோ ரொம்ப ஈஸி அதாவது தனி வட்டியாக கூட்டு வட்டியாலாம் கேட்க வேணாம் ஒவ்வொரு வருஷமாக கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி கூட்டினே வர வந்தா இதா வேலை ரொம்ப ஈஸியா ரெண்டே ஸ்டெப்ல தான் சொல்ல போறேன் இப்போ முதல்ல என்ன பண்ணுங்க ஆறாயிரம் எடுத்துங்க அதன அசல அப்ப அந்த ஆறாயிரம் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா அந்த ஆறாயிரத்தை என்ன பண்ணோம் முதல் வருஷம் எவ்வளவு பர்சன்டேஜ் பா முத வருஷம் கவனிங்க இதுல வந்து முதல் வருஷம் நாலு பர்சன்டேஜ் கரெக்டா அதை நாலாவோட பெருக்கிங்க முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் பாருங்க இனி கிளாஸ் ஃபுல்லாவே இதே மெத்தில தான் தனி வெட்டி ஃபுல்லாவே இப்படி தான் நடத்துவோம் நான் ஆமா சோ இப்போ என்ன பண்ணலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன் அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்கணும் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேங்களா சோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆறாயிரத்தா கூட ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் அப்போ ஓ கூட நாலு பேருக்கு போகிறேன் இருபத்தி நாலு ஒரு ஜீரோ போட்டால் இரநூத்தி நாற்பது அப்படியே இரநூத்தி நாற்பதை கூட்டிங்க இதான் மோ அந்த நாலு பர்சன்டேஜ்கான வட்டி ஜஸ்ட்டு கூட்டிக்கணும் சரிங்களா அப்படி கூட்டினா எனக்கு என்ன வரும் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது புரியுதுங்களா ஸோ மொதல் வருஷம் எனக்கு நான் ஆறாயிரம் முதலீடு செய்கிறேன் மொதல் வருஷம் பொறுத்து எனக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் வருது வட்டியாக நாலு பர்சன்டேஜ் இங்கே பாருங்கள் அமலா வந்து ஆண்டு ஆறாயிரத்தை முதலீடு செய்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ஆண்டு நாலு சதவீத வட்டி போடுறாங்க அப்போ நாலு சதவீதத்துக்கு எனக்கு எட்டு எவ்வளோ கிடைக்குதுன்னா இரநூத்தி நாற்பது ரூபா அப்போ நான் அதை அப்படியே கூட்டிக்கிறேன் அப்போ எனக்கு ஆறாயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுன்னு வருமா தெளிவா புரியுதா இது மொதல் வருஷம் இப்போ நான் ரெண்டாவது வருஷத்துக்கு போறேன் ரெண்டாவது வருஷம் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்து சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்ப ரெண்டாவது சதவீதம் ஐந்து சதவீதம் அஞ்சு நான் இதை பெருக்கலாம் பெருக்குன்னா என்ன பண்ணா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பாருங்க இதுல ஒரு ஜீரோ தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பதாக கூட அஞ்சு பர்சன்டேஜை பெருக போகிறேன் பெருகணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் என்கிட்ட ஒரு ஜீரோ தான் இருக்குது ஓகே இதோடு வச்சுக்கிட்டு கணக்கு போடுங்க போட்டுட்டு நமக்கு ஆன்சரில் ஜீரோ வந்தால் அந்த ஜீரோ எடுத்துக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கவுனிங்க நான் எனக்கு ஒரு ஜீரோ கடன் இருக்குது கரெக்டாக ஏன்னா ரெண்டு ஜீரோ கொடுத்தா தான் பெருகணும் பட் என்கிட்ட ஒரே ஜீரோ தான் இருக்கிறதால ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு ஜீரோ கடன் இருக்குது நான் இப்போ இதை பெருகும் போது ஆறுநூற்றி இருபத்தி நாலாக கூட அஞ்சு பெருக்கும் போது ஜீரோ வந்துச்சுன்னா அந்த ஜீரோவையும் கொடுத்துடலாம் புரியுதா ஸோ கடை வாங்குறோம் வேறு ஒன்றும் கிடையாது ஆமாம் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ ஆறாயிரத்தி சாரி ஆறாயிரத்து சொல்கிறேன் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா ஆறுநூற்றி இருபது அறுநூற்றி இருபத்தி நாலு ஆறுநூற்றி இருபத்தி நாலு அஞ்சாவில் பெருகணுன்னா ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க எப்போவுமே அஞ்சாவில் பெருகணும்னா எந்த எண்ணெய் நீங்கள் பெருகணுமோ அதை பாதியாக மாற்றி ஒரு ஜீரோ போட்டுங்க வேகமாக முடிஞ்சு போடும் அஞ்சாவது கூட ஆறுநூத்தி இருபத்தி நாலு பெருகுணுன்னா கஷ்டம் அறநூற்றி இருபத்தி நாலு பாதி ஆகி ஒரு ஜீரோ போட்டால் அஞ்சாவில் பெருகினதுக்கு சமம் அப்போ அறுநூற்றி இருபத்தி நாலில் பாதி எவ்வளோ ஆறுநூற்றி இருபத்தி நாலு பாதி முந்நூற்றி பன்னெண்டு டக்குன்னு போட்டுடலாம் ஒரு ஜீரோ சேர்த்துக்கணும் அவ்வளோதான் அஞ்சாவில் பெருகுன்னாவே பாதி ஆகி ஒரு ஜீரோ சேர்த்துக்கணும் பாருங்கள் இப்போ தான் நம்ம அங்கே குடங்கு சொல்லிட்டு வந்துருந்தோம் அந்த கடங்கார பாய்ப்பில் வந்து வாங்கிச்சு ரெண்டு ஜீரோ கொடுக்கணும்ல கொடுத்துட்டேங்க அவ்வளோதாங்க அப்போது இதில் என்ன அடக்குது அப்படின்னு கேட்டினா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பதாக கூட முந்நூற்றி பன்னெண்டை கூட்டிக்கு போகிறேன் அப்படி முந்நூற்றி பன்னெண்டை கூட்டினா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இடம் இருக்குதா இருக்குது அங்கே பாருங்கள் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா தெளிவாக புரியுதா ஜஸ்ட்டு பாருங்கள் வட்டி கண்டுபிடிக்கிறேன் கூட்டிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் வந்துட்டுங்க ஃபைனல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் மூணாவது ஆண்டு எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் பத்து பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்போ நான் கூட பெருகலாம் பெருக்கணும் என்ன பண்ணோம் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் தான் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் இல்லை இன்னொரு ஜீரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா போது நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஆன்சர் வந்து ஒன்றாவோட பெருகுனா ஆறாயிரத்தி

ரெண்டு ஜீரோ கிடைக்கலாம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் அம்பிடிதான் அப்போ இதை கூட்டலாமா இதை கூட்டினா ஆச்சு இதில் பாருங்க இங்கே எழுதிட்டுமா அங்கே பாருங்கள் இங்கே எழுதலாம் நான் இந்த இடத்துல இங்கே கலர் சரி ஓகே இடம் இல்லை கீழே ஓகேங்க இங்கே பாருங்களேன் புள்ளி ரெண்டுன்னு வருமா இங்கே ரெண்டுன்னு வரும் புள்ளி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அஞ்சு ஏழுன்னு வரும் அதுக்கப்புறம் பார்த்தா அஞ்சு அஞ்சு பத்துக்கு ஜீரோ மீதி இங்கே ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு 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 பன்னெண்டுக்கு ரெண்டுன்னு வரும் மீதி இங்கே ஒன்றுன்னு வரும் அப்போ ஏழு அப்போ ஏ ஏழாயிரத்தி இரநூத்தி ஏழு புள்ளி ரெண்டு பாருங்க இருக்குது இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருங்க இருங்க ரெண்டு தானே இது அஞ்சு இருங்க இருங்க ஒரு ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது ஒன் செகண்ட் ஏழு வருது இருங்க இருங்க ஒன் செகண்ட் இங்கே ரெண்டு தானே வரணும் ஓகே இருங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஏழா ஏழாயிரத்தி இரநூத்தி ஏழுன்னு வருது நான் இது என்னன்னு பார்க்குறேன் பட்டு ஒன் செகண்ட் வெளியவே போயிடுச்சு பாருங்க இப்போது எனக்கு வந்து லாஸ்ட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி ஏழு புள்ளி ரெண்டுன்னு வந்துருக்குது கரெக்டுங்களா ஸோ அது என்ன நான் பார்க்குறேன் ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு டை டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கலாம் நான் பார்த்து சொல்கிற ஆப்ஷனை மட்டும் பட் ஏழாயிரத்தி இரநூத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பர்ஃபெக்டாக வருது ஆன்சர் புரியுதுங்களா இப்போது பட் நம்ம போடும்போது இங்கே ஏழுன்னு இருக்குது அதை நான் என்னென்னு பார்த்து சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ எல்லாமே கரெக்ட் தான் ஃபைனலாக போது இதுவாகிடுச்சு நீங்கள் பாருங்கள் இதில் எது நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் எங்கள் ஷார்ட் கட் பர்ஃபெக்ட்

மேல ஏழாயிரத்தி மேல புள்ளி டி தான் வருது போட்டாலும் சரிங்களா இந்த மாதிரி தான் போட போகிறோம் அடுத்த கிளாஸ் வரும் தண்ணி வெட்டி நல்லா பார்த்துங்க இதே மாதிரி நம்ம கிளாஸ் ஃபியூச்சர்ல எடுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க உங்களுடைய சொல்லுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்